வணக்கம் வெல்கம் டு மம்மி அண்ட் மச்சிகன் சுவையான சமையல செய்ய தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இது எங்களுக்கு மோட்டிவேட்டிவா இருக்கும் மேகி நூடுல்ஸ் நம்ம நூடுல்ஸா தான் சாப்பிட்டுருக்கோம் ஆனா மேகி நூடுல்ஸ்ல நம்ம பொக்டாவா பார்க்க போறோம் எப்படி செய்யலாம் பாக்கலாம் வாங்க வீட்டுக்குள்ள போலாம் ஆன் பண்ணிக்கோங்க பேன் வச்சுக்கோங்க நான் வந்து 10 ரூபீஸ் மேகி நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த பேனில் வந்து 2 கப் தண்ணி ஊற்றிட்டு அது கொஞ்சம் லைட்டாக பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து மேகியை அதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம மேகி மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு அது பாட்டு நம்ம வந்து அது கொதிக்க வச்சிடலாம் நம்ம நார்மலாக பண்ணுற மேகி மாதிரி தாங்க வேறு எதுவுமே இல்லை இது நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டோன்னா அது நல்லா வந்து குக் ஆகிடும் ஸோ கொஞ்சம் அப்படி கொஞ்சம் உடச்சி போடுங்க அப்படியே போட்டுறாதீங்க ஸோ இது பொக்கோடனால நம்ம உடச்சி கொஞ்சம் நல்லா உடச்சி போட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ நல்லா மேகி ரெடி ஆனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு அதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஆற வச்சுக்கோங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் 1/4 கப் சாப் பண்ண வெங்காயம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கேப்சிகம் அதுவும் சாப் பண்ணது நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் 1/2 கப் துருவின கேரட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் 4 பூண்டு கொஞ்சம் இஞ்சி போட்டு கொஞ்சம் தட்டி அந்த மிக்சரையும் நான் ஆட் பண்ணிக்குப்பேன் அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் அப்புறம் 1/2 கப் இல்லை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கோரியண்டர் லீவ்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் 1/2 கப் கடலை மாவு போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி ஆற வச்சு வச்சுருக்கிற மேகியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம எந்த தண்ணியோ எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை ஆல்ரெடி இருக்கிறத இந்த மேகியை ஆட் பண்ணி நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பார்க்கவே நம்மளை பொகடாக்கெல்லாம் எப்படி வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம கேஸ் ஆன் பண்ணதுக்கப்புறமா கடாய் வச்சுக்கோங்க சூடானதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் கொஞ்சம் நல்லா சூடானதும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வரும் இப்படி வந்துச்சுன்னா சூடாயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து நம்ம அந்த எடுத்து இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி போடும்போது பார்த்து போடுங்க ஸோ நீங்கள் ரொம்ப தூரமாக இருந்து போட்டிங்கன்னா என்ன வந்து தெரியும் ஸோ கொஞ்சம் கிட்டியே போட்டிங்கன்னா கூட எதுவும் ஆகாது ஸோ நீங்கள் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இப்படி திருப்பி விடுங்க ஸோ எல்லாமே குக் ஆகும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வந்ததும் நீங்கள் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பெரியவங்களுக்கெல்லாம் நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிடவே பிடிக்காது அவங்களுக்கு இந்த மாதிரி நூடுல்ஸ் பக்கோடா செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்குமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ முறு முறுன்னு மேகி பக்கோடா ரெடி